இங்கிலாந்தில் தமக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முறியடித்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் வெற்றி பெற்றுள்ளார் தமது சொந்த கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் போரிஸ் ஜான்சனுக்கு ஆதரவாக இருநூற்று பதினோரு வாக்குகளும் எதிராக நூற்று நாற்பத்தி எட்டு வாக்குகளும் பதிவாகின கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் போரிஸ் ஜான்சன் சரியாக செயல்படவில்லை என்று கூறி அவர் பதவி விலக வேண்டுமென சொந்த கட்சியினரை வலியுறுத்திய நிலையில் பிரதமர் போரிஸ் ஜான்சன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது